Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு டிசைனர் ப்лауஸ் எப்படி கட் பண்றது, ஸ்டிட்ச் பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்лауஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். எப்படி ஸ்டிட்ச் பண்றதுங்கறத நாம பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் சாரிக்கு தான் இந்த ப்лауஸ் நான் ரெடி பண்ண போறேன். இப்போ நான் ப்лауஸோட நல்ல துணி எடுத்துர்க்கேன். இது வந்து எப்படி வந்து நம்ம கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்க போறது இல்ல. அதனால ப்лауஸோட துணியை வந்து நான் மார்க் பண்ண போறேன். இப்போ கழுத்தோட அகலம் பாத்தீங்கன்னா 2 இன்ச் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் ஒரு 7.5 இன்ச் எடுத்துர்க்கேன். இதுக்கு நான் ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எல்லாமே என்னோட அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ neck வந்து நம்ம நார்மலா U கொடுக்கிற மாதிரி தான் நான் இப்போ கொடுக்க போறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த U இல்லாம வேற neck கொடுக்கணும்னா கூட நீங்க அதே மாதிரி neck கொடுத்து நீங்க உங்களோட நெக்கோட அளவுப்படி நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க இப்போ நான் அந்த யூ லைனை நான் கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ இதுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்காதனால இது இதோட நெக் வந்து நான் கேன்வாஸ் கொடுத்து நான் திருப்ப போறேன். எப்பவுமே டிசைனர் ப்лауஸ்ங்கும்போது நீங்க கேன்வாஸ் கொடுத்து நெக் திருப்புனீங்கனா உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாதிரி நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் எப்படி கேன்வாஸ் கட் பண்ண போறேன்னு பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ் வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு மேல ஜாக்கெட் துணியை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு துணி கரெக்ட்டா வச்சிடுங்க ஈவனா. இப்போ நெக்கோட கரெக்ட்டான ஷேப்புக்கு வந்து நீங்க ஒரு பென்சிலோ இல்ல ஸ்கெட்சோ வச்சு அந்த லைனை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மேல இருக்க துணியை வந்து நீங்க எடுத்துடுங்க. பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் இன் சைடு ஃபோல்டிங் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு மேலே இப்போ மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு இன்னொரு மார்க்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணாலே போதும். அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிப்பக்கம் ஒரு 1 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணி அதையும் லைன் போட்டு எடுத்துடுங்க. இப்போ இந்த கழுத்தோட ஷேப் கட் பண்ண மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த லைனை கட் பண்ணிட்டு அடுத்ததா கீழே நம்ம வெளிப்பக்கம் ஒரு 1 இன்ச் அகலம் கொடுத்தோம்ங்க அந்த லைனை அடுத்தது கட் பண்ணிடுங்க. வெளிப்பக்கம் 1 இன்ச் கொடுத்த அளவையும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ கேன்வாஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஜாக்கெட் துணியோட வேஸ்டாக இருக்க துணியில் வந்து இதை வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸில் ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் வந்து கம் இருக்கும், ஒரு பக்கம் கம் இருக்காது. அந்த கம் இருக்க பக்கத்தை துணியோட ஒட்டி வச்சு நம்ம அயன் பண்ணிட்டனாலே உங்களுக்கு வந்து அது அதோட ஒட்டிடும். இப்போ இதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுங்க. துணி வந்து 1/2 இன்ச் வெளியில் கேன்வாஸை விட 1/2 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கேன்வாஸ்க்கு வெளிப்பக்கம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் 1/2 இன்ச் வெளியில் விட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். இது 1/2 இன்ச் விட்டாலே போதும். நிறைய விட்டிங்கன்னா உங்களுக்கு மடிக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்க துணி வந்து வெளியில் தெரியும். அதனால 1/2 இன்ச் விட்டு நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த நெக்கு எப்படி ஷேப்பில் கட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ கேன்வாஸை விட்டு வெளியில் நான் 1/2 இன்ச் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கேன்வாஸோட உள்பக்கம் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். எந்த நெக்கு கட் பண்ணாலுமே நம்ம இதே மாதிரி தான் கட் பண்ணணும். வெளிப்பக்கம் வந்து 1/2 இன்ச் விட்டும் உள்பக்கம் கரெக்டான அளவுலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேன்வாஸ்க்கு வேலை வெளியில் 1/2 இன்ச் விட்டுருக்க பாருங்க. இந்த துணியை வந்து நான் ஃபஸ்ட்டு உள்பக்கமாக மடிக்க போகிறேன். அதாவது கேன்வாஸோட மேலே இப்படி மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து மடித்து ஒரு தையல் போட்டு எடுக்கிறேன். இது வந்து கேன்வாஸ் மேலே வர மாதிரி 1/2 இன்ச் கொடுத்துருக்க துணியை மட்டும் நம்ம மடிக்கிறேன். அதே மாதிரி கேன்வாஸ் மடிக்காமல் துணியை மட்டும் மடிச்சிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதேமாதிரி சப்போஸ் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், யூ ஷேப்பில் இருக்கிறதுனால மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அங்கங்கே சின்ன சின்ன நாச்சு கட் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை மடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே மடித்து ஓரமாக ஒரு தையல் போடுறேன். டிசைனர் பண்ணும்போதே நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு நெக்கு கொடுத்தா ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் லைனிங் கொடுக்குறீங்கன்னா லைனிங்கை கூட கொடுத்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ நான் கேன்வாஸ் வந்து தச்சாச்சு பாருங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். வெளிப்பக்கம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் இந்த ஜாக்கெட் துணியோட
வச்சு அட்டாச் பண்ண போறேன். பாருங்க ஜாக்கெட் துணியோட நல்ல பக்கமும் கேன்வாஸ் துணியோட நல்ல பக்கமும் ஒண்ணா இருக்கிற மாதிரி வச்சு நீங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது சென்டரும் சென்டரும் ஒண்ணா வர மாதிரி மேட்ச் பண்ணீங்கனா கரெக்ட்டா இருக்கும். அப்படி சென்டரும் சென்டரும் ஒண்ணா வர மாதிரி மேட்ச் பண்ணிட்டு சின்னதா ஒரு பின் கூட நீங்க குத்தி வச்சுக்கலாம். அப்படி சென்டரை மேட்ச் பண்ணிடுங்க. அப்படி இருக்கும்போது சைடுல வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வரும், ஈவனா வர மாதிரி இருக்கும். லைட்டா பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டு அரை இன்ச் கேப், அதாவது தையலுக்கு நம்ம அரை இன்ச்சு தைப்போம் பாருங்க, அதே மாதிரி நான் இப்போ ஒரு பக்கம் ஷோல்டர்லேருந்து இன்னொரு பக்கம் ஷோல்டருக்கு நான் தைச்சு எடுத்துக்கிறேன். தைக்கும்போது கேன்வாஸ் துணியும் ஜாக்கெட்டோட துணியும் ஒன்றா இருக்குதான்னு பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கவனமாக தைங்க. பாருங்க ரெண்டு துணியோட சென்டரும் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக தைங்க. அரை இன்ச்சில் தான் நான் தைக்கிறேன். இந்த அரை இன்ச்சு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் அரை இன்ச்சில் தைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நாச் கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே யூக்கு வந்து நாச் கட் பண்ணி நீங்கள் திருப்பும்போது அது வந்து நீட்டாக திரும்பும். அதே மாதிரி அந்த யூ ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். சப்போஸ் எந்த இடத்துல கரெக்டாக திரும்பலைன்னாக்கி உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால அந்த நாச் கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த நூல் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணாலே போதும், கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு திரும்பி கொடுக்கும் அந்த கேன்வாஸ் வந்து. இப்போ ஃபுல்லாகவே நான் நாச் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கேன்வாஸை ஜாக்கெட்டோட உள்பக்கமாக திருப்பி மேலே ஒரு நான் தையல் போட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் ஃபுல்லாகவே உள்பக்கம் போகிற மாதிரி திருப்பிடுங்க. திருப்பிட்டு சப்போஸ் ப்ரெஸ் பண்ணுனா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் மேலே ஒரு தையல் போட்டிருக்கேன். பாருங்கள் கேன்வாஸை உள்ள மொத்தமாக திருப்பியிருக்கேன். திருப்பிட்டு மேலே ஒரு தையல் போட்டிருக்கேன். அதேமாதிரி கீழேயும் துணி கொடுத்து உள்பக்கமாக மடித்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பீஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். இது வந்து நிறைய ஜாக்கெட் பிட்டு இந்த மாதிரி ரெடிமேடாகவே நமக்கு வருது. இப்போ நிறைய ஜாக்கெட் பிட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிரர் ஒர்க்கு எம்ப்ராய்டு வச்சு தான் வருது. இந்த மாதிரி பீஸில் ஒரு நான் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மிரர் இருக்க ஷேப்பை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள் இந்த மிரர் வந்து திலகம் ஷேப்பில் இருக்குது. இந்த திலகம் ஷேப்பை தவிர ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அதே திலகம் ஷேப்பில் நான் அந்த துணியை இந்த மிரர் ஷேப்புக்கே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் இந்த மிரருக்கு வெளிப்பக்கமாக ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த துணி விட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நிறைய இந்த மாதிரி தான் துணி வருது ரெடிமேடாகவே. ஜாக்கெட் பிட்டு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. இந்த மாதிரி இல்லைனா உங்களுக்கு எம்ப்ராய்டு இருந்தால் கூட அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிரர் தான் வேணும்னு இல்லை, எம்ப்ராய்டு ஒர்க்கில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி ஒரு அஞ்சு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் இது திலகம் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் திலகம் ஷேப்பில் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு டிசைனில் இருந்தால் கூட அதே டிசைனுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு பெட்டல் வந்து மேலே பார்த்து வர மாதிரியும் ரெண்டு பெட்டல் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கும் நான் இதை கொடுக்குறேன். பாருங்கள் கீழே ஒரு ஃப்ளவர் வர மாதிரியும் அந்த ஃப்ளவர்லேருந்து ரெண்டு பெட்டல் மேலே போகிற மாதிரியும் இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த இதை தைக்க போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் துணி வந்து நகராமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டு தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், துணி வந்து நகராது. நீங்கள் எப்படி ஷேப்பில் வைக்கிறீங்களோ அதே ஷேப்பில் உங்களால் தைக்க முடியும். சப்போஸ் எனக்கு வந்து தைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கீழே கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம். பாருங்கள் நான் அந்த இந்த இடத்துல கரெக்டாக எந்தெந்த இடத்துல வேணுமோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இதே மாதிரி எனக்கு திலகம் ஷேப்பில் இல்லை, ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குன்னா அந்த ஃப்ளவர் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இது ரெடிமேடாகவே இப்போ நிறைய ஜாக்கெட்டோட பிட்டு இதே மாதிரி வருது. நீங்கள் அதிலே ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்கள் இப்போ நான் பின் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ இதை நான் மேலே ஓரமாக எல்லா பீஸ்லேயுமே ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுக்கிறேன். எவ்வளோ ஓரமாக தைக்க முடியுமோ அவ்வளோ ஓரமாக ஒவ்வொரு பீஸையும் நம்ம தையல் போட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். எனக்கு தைக்கிறதுக்கு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம். கம் போட்டு ஒட்டும்போது அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தைச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ஷேப்பில் கட் பண்ணுறீங்களோ அதே ஷேப்பில் நீங்கள் தைச்சு எடுங்க. நீங்கள் உங்களோட டிசைனர் சாரீ பட்டு சாரீக்கெலாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மிரர் ஒர்க் கொடுத்த எஃபெக்ட் இருக்கும், பேட்ச் ஒர்க்கு அந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கதே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எப்படி அதை வச்சுருக்கீங்க, எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்கிறதே தெரியாது. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லை அதில் அதிலவே இருந்ததா அப்படிங்கிறத தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி
ஓரமா ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. பாருங்க இப்போ நான் ஓரமா ஃபுல்லாவே தையல் போட்டு எடுத்துர்க்கேன். மேல இருக்க மூணு பெட்டலுமே இப்போ கீழ இருக்க ரெண்டு பெட்டலையும் அதே மாதிரி எந்த அளவுக்கு ஓரமா தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமா தைக்கிறேன். இப்போ நிறைய பீஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மிரர் வர்க் எம்ப்ராய்டரி வர்க் தான் வருது. அந்த மாதிரி இருக்க பீஸ் வந்து நிறைய துணி எக்ஸ்ட்ரா வரும்போது அது தூர போட வேண்டியது இருக்கும். அப்படி போடாம நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மிரர் வர்க்லயே ஒரு டிசைன் பண்ற திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட சாரியோட பிளவுஸும் ஒரு அழகான டிசைன்ல உங்களால ரெடி பண்ண முடியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். பாருங்க இதை நான் எல்லாமே ஓரமா தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது மேல வந்து நான் லேஸ் வச்சு தைக்க போறேன். இப்போ இதுக்கு வந்து நான் கால் இன்ச் லேஸ் எடுத்திருக்கேன். கால் இன்ச்ல கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த பெட்டில சுத்திலும் ஓரமா இந்த கால் இன்ச் லேஸ் வைக்கிறேன். கால் இன்ச் லேஸ் வந்து இதுக்கு கரெக்டா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த யூ ஷேப்ல எல்லாம் கீழே வந்து நல்லா திரும்பி கொடுக்கும். அரை இன்ச்சுங்கிறது உங்களுக்கு திரும்பாது. கால் இன்ச்ல எடுத்து இந்த பெட்டிலோட ஓரமா அதாவது தையல் போட்டிருக்கோம் பாருங்க அது மேலேயே வச்சு ஓரமா ஒரு தையல் போடுறேன். இது வந்து ஒவ்வொரு பெட்டிலாம் நம்ம முடிக்கிறோம். பாருங்க ஒரு சைடு மட்டும் அடிக்கிறேன் லேஸ்ல, ஒரு சைடு அந்த தையல் ஃபர்ஸ்ட் போட்ட தையல் மேலேயே வர்ற மாதிரி வச்சு அந்த ஃபர்ஸ்ட் திலகம் ஷேப்பை வந்து நான் ஃபினிஷ் பண்றேன். இப்போ அந்த மேல இருக்க திலகம் ஷேப்பை முடிக்கும் போது இந்த லேஸ்ல ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இந்த லேஸை வந்து நான் கட் பண்றேன். பாருங்க அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணி அந்த அரை இன்ச்சு வந்து கரெக்டா அந்த திலகம் ஷேப் முடிகிற இடத்துல மடிச்சு வச்சு தையல் போடலாம். பாருங்க மடிச்சு வச்சு போடும்போது அது நீட்டா அந்த திலகம் ஷேப்ல முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததா அந்த லேஸோட அடுத்த பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போதான் லேஸ் வந்து நல்லா படிஞ்சு நிற்கும். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே துணி வந்து தூக்காது. அதேமாரி லேஸும் எந்த இடத்துலையும் தூக்கி இல்லாதப்போ அந்த ஷேப் வந்து கரெக்டா கிடைக்கும். பாருங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் திலகம் ஷேப் தச்சிருக்கேன். எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க, அந்த திலகம் ஷேப் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி லேஸும் அதே அளவுக்கு ஈக்குவலா திருப்பி தச்சிருக்கேன், ரொம்பவே நீட்டா இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது இதையும் ஃபர்ஸ்ட் முடி திலகம் ஷேப் முடிகிற இடத்துல அடுத்த ஷேப் வந்து நமக்கு ஆரம்பிக்கிற மாதிரி அதே மாதிரி லேஸ் வச்சு எவ்வளவு ஓரமா நம்ம தையல் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த லேஸை தையல் மேலேயே ஓரமாக வச்சு நம்ம தைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேஸை வந்து அந்த யூ ஷேப்புக்கு கீழே இருக்க ஷேப்புக்கு கரெக்டாக திருப்பி கொடுத்து தைக்கும் போது தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால கால் இன்ச்சு எடுத்தால் போதும். நான் இப்போ இதுக்கு வந்து கோல்டன் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி வேறு கலர் கிடைக்கும்னா கூட நீங்கள் இந்த ஜாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு கலர் லேஸ் கூட வாங்கி வச்சு தைக்கலாம். அதே மாதிரி அந்த திலம் முடிகிற இடத்துல அரை இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி மடித்து வச்சிருக்கலாம். அந்த கட் பண்ணியிருக்க லேஸ் வந்து தெரியாத அளவுக்கு மடித்து இந்த லேஸோட ரெண்டு பக்கமும் நீங்கள் தைக்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு திலகம் ஷேப்பையும் நம்ம தனித்தனியாக அந்த பெட்டில் வந்து இதே மாதிரி லேஸ் வச்சு நான் முடிச்சு எடுக்கிறேன். எல்லா பீஸையுமே இதே மாதிரி லேஸ் வச்சு நான் முடிச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இதே மாதிரி எல்லா ஷேப்புமே நான் முடிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த லேஸ் வச்சுருக்கோம் தெரியாது, அந்த மாதிரி அதை வந்து ஒரு பீஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஒரு மிரர் ஒர்க் இருக்கிற மாதிரியே ரொம்பவே நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெடிமேட் பிளவுஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இது. நீங்களும் இதே மாதிரி பீஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மிரர் தான் வேணும்னு இல்லை, எம்ப்ராய்டு ஒர்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுனாலோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். பை.